கர்ப்பமா இருக்கிறவங்க இதை மட்டும் சாப்பிடவே கூடாதுங்க. டெட்ராசைக்ளின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. இது ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் தான், நிறைய நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடிய மருந்து தான். ஆனா இதை கர்ப்பமா இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னாக்க அது அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைய எவ்வளவு தூரம் பாதிக்கும்னா, அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து பால் பல்லெல்லாம் விழுந்து முளைச்சு வரக்கூடிய புது பற்கள் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் முழுவதுமா எல்லோ கலர்ல டெட்ராசைக்ளின் ஸ்டெயின்ஸோட தாங்க வரும். இதை தடுக்கணும்னாக்க பிரெக்னன்சி டைம்ல யாருமே இந்த மருந்து எடுத்துக்க கூடாதுங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்கன்னாக்க அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.